ஹாய், வெல்கம் டு ராதாஸ் கிச்சன். இன்றைக்கி நான் செய்ய போகிறது முட்டை வடை. இது டிஃப்ரெண்ட்டாக நல்ல டேஸ்டியாக நல்லாயிருக்கும். இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. 50 கிராம் உளுந்து எடுத்திருக்கேன். அதை ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு மிக்சியில் அரைச்சி வச்சுக்கோங்க. தண்ணி ஊற்றாமல் நல்லா கட்டியாக அரைச்சி வச்சுக்கோங்க. முட்டை வடை செய்ய கொஞ்சம் வெங்காயம், பச்சை மிளகாய், 2 முட்டை எடுத்திருக்கேன். கொஞ்சம் கொத்தமல்லி, உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். இது ரொம்ப சிம்பிளானது, ஈஸியாக செஞ்சிடலாம். கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. கட் பண்ண வெங்காயத்தை அதில் போட்டுக்கலாம். போய் இந்த முட்டை 2 முட்டை உடச்சி வச்சுருக்கேன், இதை இதில் ஊற்றிடலாம். இப்போ இதை நல்லா கலக்கிக்கலாம். உளுந்து கொஞ்சம் கட்டியாக அரைச்சிக்கோங்க. அப்போ தான் முட்டை ஊற்றினோடனே மாவு தண்ணி ஆகாது. நல்லா கட்டியாக அரைச்சி நல்லா இப்படி கலக்கிக்கோங்க. இது டிஃப்ரெண்ட்டாக நல்லா டேஸ்டியாக இருக்கும். இப்போ எண்ணெய் காய வச்சு நம்ம இதை சுட்டு எடுத்துடலாம். முட்டை வடை செய்ய ஒரு கடாயில் எண்ணெயை ஊற்றி காய வச்சுக்கலாம். இது கையில் தட்டி போட முடியாது, கரண்டியில் தான் ஊற்ற முடியும். சின்ன சின்னதாக ஊற்றி வச்சுக்கோங்க. ரொம்ப சாஃப்டாக இருக்கிறதுனால 1 ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துருக்கேன். இந்த முட்டை வடை டிஃப்ரெண்ட்டாக டேஸ்ட்டாக இருக்கும். எப்படின்னு செஞ்சு இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள். நல்லா சாஃப்டாக இருக்கும், பசங்களாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.